வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று மூன்றாம் திகதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தியறிக்கையினை இன்று பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதிக்கு வேறு யோசனை தோன்றியுள்ளதோ என சந்தேகம் பிரதமர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுடன் இணைந்து தனது எதிர்கால அரசியலை முன்னெடுக்கும் யோசனையை கொண்டிருக்கின்றார் என்று சந்தேகம் அவரது நடவடிக்கைகள் மூலம் எடுத்து காட்டுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் திச அத்த நாயக்காவுக்கு அக்கி தேசிய கட்சி அழைப்பு பல்வேறு காரணங்களுக்காக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகிச் சென்றவர்களை கட்சியுடன் வந்து சேர்ந்து கொள்ளுமாறு திறந்த அழைப்பொன்றை விடுத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் விமான சேவைகளின் நேர அட்டவணையில் இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது இது குறித்து மேலதிக விவரங்களை ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது என்ற அவசர இலக்கத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகர் பதவியை வழங்க தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆலோசகர் பதவியை பொறுப்பேற்பதாயின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அதற்கு நியமிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு அகில இலங்கை செயற்குழு இணைந்து என்று தீர்மானித்துள்ளது கடந்த தேர்தலில் அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைக்கு எதிராகவே வாக்களித்தனர் ஜனாதிபதி கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் கிராமத்தின் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று கூறுவதை விடவும் இந்த அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையை புறக்கணித்தார்கள் என்றே கருத வேண்டியுள்ளது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார் நூற்றி பதினெட்டு பேரின் பெயர் பட்டியல் அம்பாறை மலட்டு மருத்துவம் போன்றது சபாநாயகர் அர்ஜுன் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்றதாக கூறப்படும் நூற்றி பதினெட்டு பேரின் பெயர் பட்டியல் அம்பாறை பொய்யாக பிறப்பட்டு மலட்டு மருந்து போன்று ஆதாரம் இல்லாத ஒன்று என சபாநாயகர் கரு சூர்யா தெரிவித்திருக்கின்றார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது நாட்டில் பன்னிராயிரம் சீனர்களும் பத்தாயிரம் இந்தியர்களும் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்கா தெரிவித்திருக்கின்றார் கொள்ளுப்பட்டியில் மாட்டியது சீன பெண்களின் விபச்சார விடுதி நால்வர் அதிரடியாக கைது கொள்ளுப்பட்டி சீன பெண்களால் நடத்தப்பட்ட விபச்சார விடுதியொன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு நான்கு பேர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வைத்தியர்களின் கவனக்குறைவால் பரிதாபமாக உயிரை விட்ட கர்ப்பிணி பெண் கொழும்பு நகரில் சோகம் வயிற்றுவலியால் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிப்பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வைத்தியர்கள் மற்றும் தாதியின் கவனக்குறைவினால் தனது இருபத்தி நாலு வயதான மனைவி மற்றும் வயிற்றிலிருந்த குழந்தை உயிரிழந்துள்ளதாக குறித்த பெண்ணின் கணவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் திடீரென விட்ட போலீஸ் நாய்க்கு நடந்த இறுதிச் சடங்கு கோரோ இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் மிக உயர்வாக மதிக்கப்பட்டு அவர்களின் நம்பிக்கையை வென்றதன் காரணமாக கோரோ என்ற போலீஸ் மோப்பனாய் போலீஸ் திணைக்களத்தில் எட்டு வருடங்கள் சேவை புரிந்த நிலையில் அது சில தினங்களுக்கு முன்னர் திடீரென உயிரை விட்டது நுகர்வுக்கு உதவாத பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட டின்மீன்கள் மீட்பு நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கையின் ஊடாக நுகர்வுக்கு உதவாத பன்னிராயிரத்துக்கு மேற்பட்ட டின்மீன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த தகவலை பொது சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் அறிவித்திருக்கின்றார் தலைகீழாக மாறும் யாழ்ப்பாணம் பெண்ணின் மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் மோசமான முறையில் செயற்பட்ட பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சிறைச்சாலைக்கு வெற்றிலையுடன் கஞ்சா கொண்டு சென்ற குற்றச்சாட்டில் குடும்ப பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வடமாகாணத்தில் பாதுகாப்பற்ற வகையில் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் இணைப்புகளை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பில் பொதுமக்கள் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் மின்சார கம்பங்களினூடாக கேபிள் வயர்கள் பொருத்தப்பட்டுள்ளமையினால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன பாதுகாப்பற்ற வகையில் மின்கம்பிகளுக்கு கீழாக கேபிள் இணைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளமையினால் கேபிள் வயர்களினூடாக மின்சாரம் கடத்தப்பட்டு யாழ் மாவட்டத்தில் ஏழு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன குறிப்பிடத்தக்கது சுமார் ஆயிரம் கஞ்சா செடிகளை சுற்றி வளைத்த போலீசார் ஹொஸ்கந்தை வளகருவ வனப்பகுதியில் ரகசியமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த கஞ்சா பயிற்சிகை நிலப்பகுதியொன்றை சுற்றி வளைத்து போலீசார் சுமார் ஏழு அடி உயரம் வளர்ந்திருந்த தொள்ளாயிரம் கஞ்சா செடிகளை கைப்பற்றியதோடு சந்தேகத்தின் பேரில் ஒருவரையும் கைது செய்திருக்கின்றனர் எண்ணலுக்கு வெளியே கையை போட்டுக்கொண்டு பயணித்த பல்கலைக்கழக மாணவனின் கை துண்டாடப்பட்டது பஸ்ஸில் பின்னிருக்கையில் எண்ணலோரமாக அமர்ந்து எண்ணலுக்கு வெளியே கையை போட்டுக்கொண்டு பயணித்த பல்கலைக்கழக மாணவனின் கையை டிப்பர் வாகனம் துண்டாடிய சம்பவம் ஒன்று ரத்தனபுரியில் இடம்பெற்றுள்ளது திகன கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட சொத்துக்களை புனரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை திகன கலவரம் இடம்பெற்று தொண்ணூறு நாட்களாகியும் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட சொத்துக்களை புனரமைக்க அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்திருந்தால் பிரபாகரன் யுத்தத்தில் வெற்றி பெற்றிருப்பார் மஹிந்த தெரிவிப்பு இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பில் பிரபாகரன் யுத்தத்தில் வெற்றி பெற்றிருப்பார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக மாணவர்கள் செய்த அபத்தான செயல் குறித்த பகுதியில் மழை பெய்த காரணத்தினால் மைதானத்தில் நீர் நிரம்பி ஈரமாக இருந்துள்ளது நிலம் ஈரமாக இருந்ததால் கிரிக்கெட் விளையாடுவதற்கு சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தினால் குறித்த நிலத்தை உலர வைக்கும் முயற்சியில் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதற்கு குறித்த மைதானத்திற்கு எரிபொருளை ஊற்றி அதை பற்ற வைத்திருக்கின்றனர் கொழும்பு காலி பிரதான வீதியிலுள்ள பேருவளை சபுகொட விகாரைக்கு அருகில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் இன்று விபத்துக்குள்ளானது இதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கையினை மீண்டும் நாளை இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி